ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். மகாநதி சீரியலில் நாளைக்கு சரியான சமம் மட்டும் காத்துட்ருக்குங்க. வேறு லெவலில் விஜய் வந்து பண போகிறாரு மட்டும் தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி நாளை ப்ரீவியூ பார்க்கும்போது எத்தனை ட்ராக் வந்தாலும் நம்ம எல்லாரோட கண்களும் தேடுறது விஜய் காவேரியோட ட்ராக் தான். நேற்றுக்கு விஜய் காவேரிக்கு ட்ராக் இல்லை, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். பட் இன்றைக்கி எபிசோடில் ட்ராக் இருந்துச்சு. கொஞ்சம் நிமிஷமாக இருந்தாலும் அதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம காவேரிக்காக விஜய் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினார். அவள் என்னோடய ஒய்ஃப், அவளை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஜயை வந்து வெளுத்து வாங்கிட்டாரு. ஏன்னா அஜய் கிட்ட காவேரி சொல்லிட்டு போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபைலையும் கொடுத்து கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் ஆனால் அவர் ஃபைல் கொடுத்ததே மறந்துட்டார் என்னன்னு தெரியல. அவர் தேடும்போது அந்த ஃபைல் தான் தேடுற மாதிரி தான் இருந்துச்சு, மறைச்சு வைக்கிற மாதிரி இல்லை. அவர் வந்து காவேரி ரூமில் போய் தேடிட்டு இருப்பார்ல, தேடுற மாதிரி தான் இருந்துச்சு, தவிர மறைச்சு வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் அவர் மைண்ட் வாய்ஸ் பேசுவார், அப்பயும் வந்து அது மறைச்சு வைக்கிறதுக்கான மைண்ட் வாய்ஸ் மாதிரி இல்லை என்ன என்ன பொறுத்த வரைக்கும். இந்த பக்கம் வந்து என் ஒய்ஃபை நீ எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை விட நாளைக்கு எபிசோடில் என் பொண்டாட்டியை நான் ராஜ மரியாதை கொடுத்து வரவேற்பேன் அப்படிங்கிற மாதிரி காவேரியை அவ்வளோ அழகாக வந்து வரவேற்றாரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது காரை திறந்து விட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நாளைக்கு எப்படி ரொம்ப கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவுமே பார்த்துருப்பீங்க. ஸோ காவேரி வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்காரு அவங்க சித்தப்பா. பட் ஆனால் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ சம்பவத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி. என்ன சம்பவம்னு தெரியல. கட்டினால கங்காக்கும் காவேரிக்கும் திருப்பி பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தேன். பட் நான் வந்து எதிர்பார்த்த லெவலுக்கு பிரச்சனை வரல. ஸோ அந்த காசு 1000 ரூபாய் கம்மி பண்ணிட்டு அந்த கொடுத்த அட்வான்ஸை வாங்கிட்டாங்க. சுச்சுவேஷனில் எனக்கு கங்காவை பார்க்கறது கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. அடுத்த இன்னொரு ட்ராக் யமுனா அண்ட் நிவின் ட்ராக். யமுனாக்காக 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைக்கப்படுற நிவின், இது எல்லாமே காவேரிக்காக தான் பண்ணுறாரு. பட் இந்த விஷயம் வந்து யமுனாக்கு தெரியாது இல்லையா, அவங்க வந்து தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு வேற லெவல் எபிசோட் காத்துட்டு இருக்க மட்டும் புரியுது என்ன நடக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க முடிச்சாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.